ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து நான் லைஃப்லேயே மறக்கவே மாட்டேங்க அதெல்லாம். என்னென்னா சாய் சரண் ஒரு ஒரு பையன், 2017-18 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இங்கே எங்கன்னா இந்த நுங்கம்பாக்கம் பக்கத்தில். அந்த பையனுக்கு வந்து ஒரு பயங்கர மோசமான ஒரு கண்டிஷனு, எல்லா ஆர்கன்ஸுமே செயலிழந்துருச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ இழந்துருச்சு. நான் அப்புறம் ஏதோ ஒரு ஆள் மூலமாக என்னோடய இதுக்கு வர்றாங்க, வந்துட்டு இப்படி 18-19 லட்சம் ரூபா தேவை தம்பி அவனை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா ஓகே இதெல்லாம் ஓகே, பட் என்னென்னா அப்போ நிறைய ஃபேக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டுட்டு நிறைய காசு வாங்கிட்டு ஏமாத்திர நிறைய ஃபேக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னென்னா சரி போய் நம்ம நேரிலே போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு இந்த காமாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் அங்கே இருக்குது, காஞ்சி காமக்கோடின்னு நினைக்கிறேன் சம்திங், அந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன். போனால் அந்த பையன் சின்ன பையனுங்க, தாய்சரன் ஒரு ஐ திங்க் அவனுக்கு ஒரு இஐ ப்ரொஃபஸர். ப்ரோ கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, ஜஸ்ட் பேசிக்கிறேன் அப்புறம் நம்ம பேசலாம் தரலாம். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா படுத்துருக்கான், 7-8 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. பார்த்தா எல்லாமே மிஷினு, அவனோட கிட்னி ஒர்க் ஆகல, அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, அந்த ஹார்ட்டுக்கு பிளட் பம்ப் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மிஷின் வந்து இருக்குது. எனக்கு பார்த்து ஒரு மாதிரி என்னடா அது இப்படி ஒரு, ஏன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு 25 வயசு ஆயிருக்கு அப்படின்னா கூட அவன் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ பண்ணியிருப்பான், ஒரு தம் அடிச்சிருப்பான், தண்ணி அடிச்சிருப்பான், ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான், சரி அதனால உடம்பு சரியில்லாமல் போயிடும், சரிப்பா இப்போ பண்ணதுனால தான்ப்பா இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி 8 வயசு பையன் என்ன தப்பு பண்ணியிருப்பான் பாவம், அந்த பையனுக்கு எப்படி வரணும். நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், அவங்க அப்பா அம்மா வெளியில் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுது ஓஞ்சிட்டாங்க, அதுக்கு மேலே அழுகையே இல்லை அப்படிங்கிற நிலையில ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறாங்க. பட் மனசுக்குள்ளே வருது இதே தான் பண்ணணும் அப்படின்னு. நாம் என்ன பெரிய பணக்காரன், 18 லட்சம் ரூபா என்ன யார் கொடுத்துட போகிறான், எடுத்துகிட்டு வர்றேன் மிலாப்போட அந்த வெப்சைட் இது எடுத்துகிட்டு வர்றேன், எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் கிட்ட தான் கேட்குறேன். என் ஃபாலோவர்ஸ் எப்படின்னு தெரியாது, பயங்கரமான ஒரு நான் ஒன்று ஜென்யூனாக சொன்னேன்னா அது என்னன்னே தெரியாது, அவங்க வாட்டுக்கு அந்த அந்த காசு வரும் பார்க்குறேன், 1000, 2000 அப்படியே ஆரம்பிக்குது, அப்படியே ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டைம் வருது, நைட் ஒரு 3 மணிக்கு போஸ்ட் பண்ணுறேன், யூஎஸில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆள்லாம் $2000 போடுறாரு, $2000 உள்ள வருது ஒரு 2 நாள் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 7-8 லட்சம் ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆகுது. கலெக்ட் ஆனால் எனக்கு ஒரே சந்தோஷம், அடே எங்கள் அப்பா அப்படின்ட்டு மில்லாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காசு வருதோ டைரெக்டாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்போ டக்குன்னு லாரன்ஸ் சார் கூப்பிட்றாருனே, அது நல்லா பத்திக்கிச்சு, ஒரு அந்த கேம்பெயினாக பத்திக்கிச்சு. அப்போ லாரன்ஸ் சார் லாரன்ஸ் மாஸ்டர் என்ன கூப்பிட்றாரு, அப்போ அவங்க காஞ்சனா சம்திங் ஷூட்டிங்கு, ஷூட்டிங் அப்போ கூப்பிட்றாரு, நான் போகிறேன். பிரசாந்த் என்ன பிரசாந்த் நீ அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் எல்லாம் போட மாட்டேயே, என்ன மேட்ரு அப்படிங்கிறாரு. அண்ணா இல்லைண்ணா நான் போய் அந்த பையனை பார்த்தேண்ணா, ரொம்ப சிரமமாக இருந்துச்சுண்ணா பார்க்குறக்கே, அவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் படுத்துருந்தாண்ணா அப்படின்னு. பையன் பிழைச்சிருவானு பிரசாந்த் அப்படின்னாரு. அண்ணா ஏண்ணா அப்படின்னு, இல்லை பிரசாந்த் நான் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட்டு பசங்க சில சில டைம் பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லக்ஷ்மி கோஹோஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்கேன், திருப்பி வரணுவாங்க அப்படின்னு சொன்னப்படி எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு, இல்லைன்னா பையன் பொழைச்சிருவான் வாங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே சொன்னேன், 5 நிமிஷம் 4 லட்சம் ரூபா செக், எதுவுமே சும்மா இவங்கெல்லாம் லாரன்ஸ் மாஸ்டர் அதாவது இதெல்லாம் சொல்லுவாங்க, லாரன்ஸ் மாஸ்டர் என்ன நல்லது பண்ணார், டேய் நீங்கள் உங்கள் ஜென்மத்தில் அந்த 4 லட்சம் ரூபா 5 நிமிஷத்தில் எவனுக்கும் எழுதி தர மாட்டிங்கடா, அதை அப்படியெல்லாம் ஒரு ஹியூமன் வந்து ஒரு மீறி போன ஒரு 1 லட்சத்தில் 2 பேர் தான் இருப்பான், நீ அதை என்ன வேணால் சொல்லலாம், விளம்பரம் என்ன வேணால் சொல், 4 லட்சம் ரூபா யோசிக்காமல் ஒரு மனுஷன் எதுவுமே கேட்கல, 4 லட்சம் ரூபா எழுதிட்டு பிரசாந்த் நாளைக்கு போட்டுக்கோ இதாயிரும் நேராக அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் குணப்படுத்தி கொண்டு வந்துரு பிரசாந்த் இவ்வளோதான் சொன்னார். அப்புறம் பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் உள்ளே வராங்க, ஒரு 7-8 நாள் 18 லட்சம் ரூபா 18 லட்சத்துக்கு மேலேயே கலெக்ட் ஆகிடுச்சு, 21 லட்சத்து பக்கத்தில் கலெக்ட் ஆகிடுச்சு. அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னே தெரில, வாயடைச்சு போய் நிற்கிறாரு. அவர் ஒன்று சொன்னார், நான் பெருசாக யாருக்குமே உதவுனது இல்லைங்க, பட் எனக்கு எதுக்கு இவ்வளோ உதவி வருது அப்படின்னாரு. ஆனால் இது ஒன்றும் இல்லைன்னா
இப்ப வர்ற உதவி மாதிரி நீ நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பையன் வந்தான்னா நீங்க யோசிக்காம உதவுங்கண்ணே, அவ்வளவுதான், நீங்க அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இருக்கும், அந்த பையன் சிரிச்சு ஒரு போட்டோ அனுப்பிச்சாரு, எல்லாம் குணமாயி சின்ன ஒரு கட்டு மட்டும் போட்டு சிரிச்சு ஒரு போட்டோ அனுப்புனாரு. அன்னைக்கு தான் தெரிஞ்சது இந்த ட்விட்டரு, இந்த ஃபாலோவர்ஸு இவங்கெல்லாம் யாரு, இது வந்து இதோட பவர் என்ன அப்படிங்கிறது, அதோட ஆக்சுவல் பவர் அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன் நான். அது வந்து ஒரு உண்மையான ரொம்ப எதுவுமே நம்மளுக்கு கண்ணில் நம்மளை நேரில் பார்த்தவனுங்க, கூட இருந்தவனுங்க எல்லாருமே இப்போ கஷ்டம் இருக்குல்லங்க, எல்லாருமே எல்லாம் ஓடிட்டானுங்க, இப்போ என் கஷ்டத்துக்கு எல்லாம் ஓடிட்டானுங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாத யூஎஸ்ல இருந்தோ, சம்பந்தமே இல்லாத எங்கிருந்தோ நார்த் இந்தியாவில் சம்பந்தமே இல்லாமல் கால் வரும், ப்ரோ விடுங்க பரவாயில்ல, ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக பேசுவாங்க, பரவாயில்ல இது என் லைஃப்ல ஆயிருக்கு ப்ரோ, நானும் இப்படி தான் ப்ரோ இருந்தேன், இப்படி தான் ப்ரோ எங்களுக்கு நடந்துச்சு, அதை விட்டுருங்க பரவாயில்ல, நியாயமாக உண்மையாக பேசுவானுங்க. இவனு இங்கே சுற்றி நம்ம ஃபிசிக்கலாக இருக்கானுங்களே ப்ரோ, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 195 பேர் எப்படின்னா எல்லாமே நாளைக்கு நடந்துற மாதிரி பேசுவானுங்க. ஓ அதுவா காசு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை மச்சான், ஐயோ ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் சரியாயிரியா அப்படின்னு, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னானுன்னா அதில் என்னன்னா அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டானுங்கன்னு அர்த்தம். ஸோ நான் அதாவது எனக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது நான் சொல்கிறேன். விசிடி உங்களை கோஹோஸ்ட் பண்ண கூப்பிட்ருக்கேன், விசிடி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் எனக்கும் உங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அதை வந்து இந்த நிஜத்தில் பார்க்கும் போலி மனிதர்களை விட என் ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப உண்மையானவங்க. அந்த எப்படி சொல்கிறது, அதை வந்து நான் பயங்கரமாக இருக்கு. சில பேர் நீங்கள் நினச்சிக்குவீங்க என்னன்ட்டுனா, இவன் சும்மா திட்டினா வந்து பிளாக் பண்ணுறான்டா அப்படின்ட்டு. நான் உண்மையாக சொல்கிறேன், அது பெரிய காண்டெல்லாம் பிளாக் பண்ண மாட்டேன், சரி அந்த திட்ட திருப்பி கேட்குற மாதிரி தான் பிளாக் பண்ணுவேன். இதே அஜித் சார் ஃபேன் திட்டுறவங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பு இல்லை என் விஷயத்தில் என் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது நடக்குது அப்படின்னா முதல் ஆளாக வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க, பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே ஏன்னா எனக்கு நான் பார்த்துருக்கேன், யாரும் ஒரு சேட்டு கூட அங்கே வராது. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போ இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணுவாங்களே தவிர, யாருமே மனசுக்குள்ளே ஃபுல்லாக காண்டு வச்சுக்கிட்டு என்னை வந்து வருஷம் பூரா வெறுக்கிறது நான் யாரையுமே நான் பார்த்தது இல்லை லைஃப்பில். ஐ மீன் நான் இங்கே பார்த்ததே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க நீங்க என்ன பெருசா வந்து கோச்சுக்கிறீங்க, நீங்க வந்து டக்குன்னு பிளாக் பண்ண, அது பிளாக் பண்றது ஒரே காரணம் என்னன்னா அந்த மென்ஷன் டேப்ல திருப்பி திருப்பி திட்டு வரும், அப்போ அந்த நேரத்துல ஏதோ கோவத்துல ஒன்னு பேசுவான், அதங்காட்டிக்கு பிளாக் பண்றதை தவிர அது வந்து எப்படின்னா ஒரு அவனை வெறுக்கிறதெல்லாம் கிடையாது. நான் யாரையுமே வெறுக்க மாட்டேன், ஏன்னா வெறுக்கிறதுங்கிறது பெரிய வேர்டு அது, ஏன்னா வெறுப்புங்கிறது மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நாம ரொம்ப கீழே போயிடுவோம். அன்புதான் வாழ வைக்கும், நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் அன்புதான். ஸோ நல்லவங்க எல்லாம் சுத்தி இருந்து அந்த அன்புதான் நம்மளை வாழ வைக்குது. ஸோ பேசிட்டு